வணக்கம் டீச்சர்ஸ் இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி நான் உங்கள் கார்த்தி இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நம்ம சண்டே கண்டக்ட் பண்ணேன் கொஷின் பேப்பருடைய ஆன்சர்ஸ் ஆல்ரெடி எனக்கு ஆன்சர் கீ நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்ல காட்ட சொல்லியிருந்தீங்க ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் கொஷின் நம்பர் சிக்ஸ் என்ன கேட்குறேன்னா ரேங்க் ஏ மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது அதுக்கு மாடலர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் மாடலர்ஸ் ஆஃப் ஏ அல்லது இதுக்கு என்ன சொன்னால் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி கண்டுபிடிப்போம் த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸ் பார்த்து நமக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு அதனுடைய மினார் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஒன்னோட மினார் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸு இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ஃபோர் இன்ட்டு சிக்ஸு டுவெண்ட்டி ஃபோரு மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து மைனஸ் டூ ஆஸ் பர் ஃபார்முலா ப்ரொசீஜர் இருக்கக்கூடிய மைனஸ் டூ இதனுடைய போதெல்லாம் இந்த இதுவும் இந்த இதுவும் நமக்கு வராது அப்போது த்ரீ இன்ட்டு சிக்ஸ் எயிட்டீன் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி அங்கே மைனஸ் இருக்கும் அடுத்து த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்போ இந்த ரோவும் இந்த காலமும் வராது அப்போ த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் அப்படின்ட்டு சப்ஸ்கூட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக சிம்பிளிகேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் அப்போது வந்து ஜீரோ இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸ் பொழுது இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா அடுத்தது இன்னொரு மினார் எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு மினார் எடுத்துக்கிட்டு அதுவும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது அடுத்த மினார்னு எடுத்துக்கிறது ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸு ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸு இதை எடுத்துக்கிட்டு இதனுடைய கிராஸ் மல்ட்டிப்ளிகேஷன் பண்ணும்பொழுது டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் மைனஸ் ஒன் இது நாட் ஈக்குவல் ஜீரோ அப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸ்னுடைய ஸோ மேக்ஸிமம் ரேங்க் எவ்வளோ இருக்குன்னா த்ரீ இருக்கும் மினிமம் ரேங்க் எவ்வளோ இருக்குன்னா ஒன் இருக்கும் இப்போது என்ன பண்ணணும் நீங்கள் இங்கே ஜீரோ ஆனோன்னு ஒன்று கழிச்சுக்கணும் த்ரீ மைனஸ் ஒன்னால் டூ ஆயிரும் சப்போஸ் இங்கேயும் ஜீரோ ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் த்ரீ மைனஸ் டூ பண்ணணும் ஏன்னா ரெண்டு ஜீரோ ஆயிருக்கு நமக்கு அப்போது த்ரீ மைனஸ் டூ ஈக்வல் ஒன் ஆகும் பட் இங்கே ஒன்று ஜீரோ ஆயிருக்கு ஒன்று ஜீரோ ஆகலை அப்படின்னா த்ரீ மைனஸ் ஒன் டூ அப்போது இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா டூ டூ தான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஸோ கொஸ்டின் டூ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் என்ன சொல்லிட்டுறாங்க பாருங்கள் ஏ கிராஸ் பி இக்கோல் சி வெக்டான்னு சொல்லிட்டான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான் ஏ கிராஸ் பி இக்கோல் சின்னு சொல்லிட்டான் அப்போது அடுத்து என்ன சொல்கிறான்னா ஏவோட வேல்யூ பியோட ஓட வேல்யூ சியோட வேல்யூ கொடுத்துருக்கான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பியில் ஒரு வேல்யூ அதாவது ஜே பி வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான் பி ஈகோல் ஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப் மைனஸ் கே கேப் இதில் பி வேல்யூ கேட்டிருக்கான் சப்போஸ் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான் ஏ க்ராஸ் பி ஈகோல் சி இதுதான் கண்டிஷன் இந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் வாங்க பார்க்கலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி ஈக்குவல் நமக்கு தெரியும் ப்ரொசீஜரும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் போடணும் ஐ கேப் ஜே கேப் கே கேப் இந்த ஏவோட வேல்யூ ஃபார் கரஸ்பாண்டிங் ஒன் ஜீரோ டூ ஏன் சார் இங்கே ஜீரோ போட்டிருக்கோம் ஜே கேபில் ஏன்னா ஜே இல்லை ஜே இல்லைன்னா ஜீரோ போட்டுக்கணும் எது ஒன்று இல்லையே ஜீரோ போட்டுக்கணும் டூ தென் ஒன் பி மைனஸ் ஒன் ஆஸ் இட் இஸ் இந்த ப்ரீவியஸ் சம் நம்ம எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ரோ வையா நம்ம எக்ஸ் எக்ஸ்பாண்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஃபர்ஸ்ட் ரோ வையா அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் டூ பிஐ ப்ளஸ் ஜே கே ப்ளஸ் பிகே வரும் ஸோ ஏ கிராஸ் பி ஈகோல் சி இப்போ என்ன பண்ணணும் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது வந்து சி இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும் இந்த coefficient வந்து நம்ம ஈக்வேட் பண்ணணும் இந்த coefficient ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் பி ஈகோல் ஒன் கிடைக்கும் இந்த coefficient வந்து நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் சரிங்களா ஒரு பண்ணாத நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரியாக வருதானு அடுத்த சம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏவோட வேல்யூ கொடுத்துருக்கான் அது சப்சண்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் சிக்ஸ்டி டிகிரி எந்த வெக்டர்னு சொல்லி கொடுத்துட்டான் அதில் கொடுத்துட்டு என்ன கேட்கிறான் ஏவோட வேல்யூ கேட்குறான் பாருங்க ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க பி வெக்டார் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கும் இல்லை ஆங்கிள் வந்து டீட்டா வந்து சிக்ஸ்டி டிகிரி கொடுத்துருக்காங்க அவன் என்ன கேட்குறான்னா ஏவோட வெக்டார் இது ஒரு மாடல் இது ப்ரீவியஸ் வந்து ஒரு மாடல் இது ஒரு மாடல் இப்படி வேணால் கேட்கலாம் இந்த ஃபைன் பண்ணுற வேல்யூ கண்டிப்பாக ஒரு கொஷின் இந்த பேட்டர்னில் இருக்கும் அப்போது பாருங்கள் ஏடார்பிஇ கோல்டு ஏபி காஸ்டீட்டா நமக்கு நல்லா தெரியும் ஏடார்பிஇ கோல்டு ஏபி காஸ்டீட்டா இதே கிராஸ் ப்ராடக்ட் வந்தால் சைன் டீட்டா என் கேப் வரணும் மறந்துடாதீங்க ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ஏடார்பி கண்டுபிடிச்சிக்கிறோம் ஏ டாட் பி கண்டுபிடிச்சோன்னா நமக்கு தெரியும் ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே கே டாட் கே ஈக்குவல் டு ஒன் ஆயிரும் இதுமேங் அப்படியே எடுத்து நம்ம பண்ணணும் என்னென்ன ஆகும் பாருங்கள் அப்போது நம்ம டார்ட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது ஃபோர் ஏ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஆகும் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் வந்து இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபோர் ஏ கிடைக்கும் ஸோ ஏ டாட் பி ஈக்குவல் ஃபோர் ஏ அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும் மாட்லஸ் ஏ ஈக்குவல்டு ஏ அது மாடலஸ் ஏனால் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு வேலையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும் அதுதான் மாடலஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் இது எடுத்தோம்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் கிடைக்கும் அதேமாதிரி வல்லஸாக பி ஈகோல் பி ரூட் ஆஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏன்னா ஃபோருக்கு சிக்ஸ்டீனு ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து ரூட் ஃபைவ் இருக்கும் ரூட் ஃபைவ்க்கு ஃபைவ் ஓ ஃபார்ட்டி சிக்ஸு அப்போ டீட்ட என்ன கொடுத்துருக்கான் சிக்ஸ்டி டிகிரி ஸோ இதெல்லாம் கொண்டு போய் நம்ம ஈக்வேஷன் ஒன்றில் சப்ஸ்கூட் பண்ணோம்னா காசு சிக்ஸ்டி டிகிரி வந்து ஒன் பை டூ அடுத்து சப்ஸ்கூட் பண்ணுங்கள் ஃபோர் ஏ ஈ ஈ ஈ ஈ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் டாட் root 46 சிக்ஸ் இன்ட்டு ஒன் பை இந்த பக்கம் இருக்க டூ அந்தவும் 8A எயிட் 8A equal root 46 into ரூட் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஸ்கொயர் ரூட் என்ன என்னாகும் இந்த பக்கம் அறுபத்தி நாலு ஏ ஸ்கொயர் ஆகும் அந்த பக்கம் root எல்லாம் கேன்சல் ஆகிரும் அப்போ பாருங்கள் இந்த 46 சிக்ஸு இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆகும் இந்த 46 சிக்ஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபார்ட்டி சிக்ஸ் இன்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஓகே அடுத்து இந்த பக்கம் இருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸாக மாறிடுமா ஓகே சிக்ஸ்டி ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ ஸ்கொயரில் சப்ராக்ட் பண்ணோம்னா எயிட்டீன் ஏ ஸ்கொயர் ஆகிரும் இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் அப்படியே இருக்கும் அடுத்து எனக்கு ஏவோட வேல்யூ தான் வேணும் அப்போ ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு எயிட்டீன் இங்கே பக்கம் மல்டிபிலிகேஷன் ஆகுது ஆகும்னா டிவிஷனாக மாறும் அப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் டிவைட் பை எயிட்டீன் அப்போது ஒன்ஸ் இது த்ரீஸு ஏ ஸ்கொயர் ஈக்வல் ஃபார்ட்டி சிக்ஸ் பை த்ரீ ஆகும் அப்போ a equal ரூட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் பை த்ரீ ரூட் ஆஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் பை த்ரீ சரிங்களா இது மறுபடியும் காட்டிரேம் காட்ட நேம் சம்ப் போலாங்களா. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைனு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைனில் ஏ கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க சி கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்கன்னா வால்யூமா பேர்லோ பிப்பட் கேட்குறாங்க ஸோ வால்யூமா பேர்லோ பிப்பட் அப்படிங்கிறது இணையான இதுக்கான வால்யூம் கேட்குறாங்க ஸோ வால்யூமா பேர்லோ பிப்பட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி பிக்ராஸ் சி ஏடாட் கிராஸ் சி அப்படிங்கிறது தான் வால்யூமா பேர்லோ பிப்பட்டுக்கான ஃபார்முலா இதில் ரெண்டு ப்ராப்பர் நம்ம ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும் அப்புறம் டார்க் ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிக்கலாம் கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது என்னாகும் ஏன் சிட்டு நம்ம ஃபார்மில் மற்ற ப்ரொசீஜர் தெரியும் நம்மளுக்கு ஐ கேப் ஜே கேப் கே கேப்ல கரஸ்பாண்டிங் பி வேல்யூ சி வேல்யூ அப்படியே சப்ஸ்டூட் பண்ணிக்கிறோம் சப்ஸ்டூட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ரோ வையாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பி கிராஸ் சி பி த்ரீ மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஃபைவ் ஜே கேப் மைனஸ் செவன் கே கேப் கிடைக்கும் இது வந்து பி கிராஸ் சி அடுத்து இதோட டார்ட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும் டார்ட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்பொழுது என்னாகும்னா ஆசிட் இஸ் டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே கே டாட் கே ஒன் ஆயிரும் ஒன் இன்ட்டு த்ரீ ஆகும் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஃபைவ் இங்கே மைனஸ் ஃபோர் இன்ட்டு செவன் ஆகும் இதான் ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்பொழுது த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ட்வெண்ட்டி எய்ட்டு எயிட்டீன் மைனஸ் டொண்ட்டி எயிட் இக்கோல் மைனஸ் டென்னு ஆக்சுவலாக ஒருங்க இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு அந்த தப்பு என்னென்னா கொஸ்டின் தப்பு எப்படின்னா இந்த இடத்துல நம்ம கேட்டிருக்க கொஷின் வந்து ஏ ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கேப் ஆக்சுவலாக இங்கே டூ ஐ கே டூ ஐ கேப் கேட்டிருக்கணும் டூ ஐ கேப் கேட்டிருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்னா சாய்ஸில் இருக்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும் அப்போ அங்கே டூ ஐ கேப் போட்டிருந்தோம் அப்படின்னா சிக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட்டு அப்போ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டொண்ட்டி எயிட்டிக்குள் மைனஸ் செவன் கிடச்சிருக்கும் அப்போ வந்து மைனஸ் செவன் வந்து வால்யூம் வந்து மைனஸில் சொல்ல மாட்டோம் அது ப்ளஸ் அப்போ ப்ளஸ் செவன் நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செவன் இருக்கும் அதனால் இந்த கொஷின் வந்து கொஷின் கேட்டது அதனால ஒரு மார்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கின மார்க்கில் இருந்து பட் இதை சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து மைனஸ் டென் வரும் வால்யூம் வந்து மைனஸில் வராது எப்பயுமே மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு ப்ளஸில் எடுத்துக்கலாம் சொல்லுறது புரிஞ்சுதுங்களா இந்த கொஷினு கூட ஒரு சின்ன தப்பு இருக்குது பார்த்துக்கோங்க சரி அடுத்த ப்ராப்ளம் போகலாங்களா புரியுதுங்களா வால்யூமாக பேலோ பீப்பர்னா ஏடார் பி க்ராஸ் சி இது ஒன் மார்க் டேரெக்டாகவும் கேட்கலாம் இந்த மாதிரி ப்ராப்ளமாகவும் கொடுத்து கேட்கலாம் காட்டுறேன் பார்த்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீல என்ன சொல்கிறோன்னா இன்டெரல் ஆஃப் ஆர்டா டி ஆர் டிஎஸ்னுடைய வேல்யூ கேட்குறோம் அதை டிஎஸ் வேல்யூ ஆறுங்கிறது வந்து ஒரு பொசிஷன் வெக்டான்னு கொடுத்துட்டாங்க அப்போ பொசன் வெக்டான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்டெரல் ஆஃப் ஆர்டா டிஎஸ் வேல்யூ என்ன அப்போ இங்கே பார்க்கணும் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது சர்ஃபேஸ் இன்டெகரல் டு வால்யூம் இன்டகரல் சர்ஃபேஸ் இன்டரல் டு வால்யூம் இண்டல்னால் என்ன ப தீரம் யூஸ் பண்ணோம் காஸ் டைவர்ஜன்ஸ் தீரம் என்ன யூஸ் பண்ணோம் காஸ் டைவர்ஜன்ஸ் தீரம் அப்போ, அப்போது the காசு டைவர்ஜன்ஸ் theorem, என்னாகும் சர்ஃபேஸ் integral to Volume integral, அதங்க போட்டிருக்கேன் அப்போ, இது convert கன்வெர்ட் பண்ணும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க லிமிட் வந்து 0 to L, என்ன சொன்னால் ஜீரோ டூ எல் ஸோ டைவர்ஜன்ஸ்க்கு வேல்யூ நமக்கு தெரியும் என்னது ஐ கேப் இன்ட்டு டோபை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே கேப் இன்டு டோபை டோ ஒய் ப்ளஸ் கே கேப் by டோபை டோஇட் அடுத்தது பொஷன் வெக்டார் ஆர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும் ஐ கேப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேபின் டு இசட் ஸோ இதுக்கு நம்ம வாழ்வு மிண்டுகள் கண்டுபிடிக்கும் போது ரெஸ்பெக்டிவ் ஆக்சிஸ் டி dy dz டி இசட் போடணும் அப்படி போடும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first இதுக்கு நம்ம டிஃப்ரென்சேஷன் பண்ணணும் இது ரெண்டுக்கும் பண்ணும் பண்ணும்பொழுது ஐ ஆகும் டோ பை டோ எக்ஸ் டோ எக்ஸ் பை டோ எக்ஸ் ஈக்குவல் ஒன் அதே மாதிரி டோ ஒய் ஒன் டோ இசட் பை டோ ஒய்ஸ் ஒன் ஒன் 1 ஒன் 1 ஒன் ஆட் பண்ணிங்கன்னா த்ரீ அப்போ த்ரீ டி எக்ஸ் டி இசட் ஓகேங்களா த்ரீ டிஎக்ஸ் டிஒ டிஎஸ் இப்போ நம்ம லிமிட் சப்சூட் பண்ணோம் அப்போ அப்பர் லிமிட் வேல்யூ மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூ அப்போ அப்பர் லிமிட் வேல்யூ எல் அப்போ ஒவ்வொரு இதுக்கும் எல் போனா த்ரீ எல் எல்இன்ட்டு எல்இன்ட்டு எல் எல் கியூப் ஆயிரும் அப்போ த்ரீ எல் கியூப் அப்படிங்கறதான் இது கரெக்டான வேல்யூ கொஷின் தான் பாக்குறதுக்கு பெருசா இருக்கு பட் வந்து சிம்பிளான சொல்யூஷன் பட் இந்த நம்ம பயன்படுத்த வேண்டியது என்னது யூசிங் காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் யூஸ் பண்ணும் காஸ் டைவன்ஸ் தியரம் வி ஹவ் அது தெரிஞ்சுக்கிட்டு அதில் சப்சூட் பண்ணணும் அடுத்துங்க டைவர்ஜென்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்கோம் அந்த பிகினிங் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே இந்த க்ளாஸ் நம்ம சொல்லிருப்போம் அதை பார்த்துக்கோங்க கொஷின் எக்டாக இருக்குது நமக்கு வேல்யூ நமக்கு தெரியணும் ஆர் இ கால்ட் ஐ கேப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஜே கேப் இன்ட்டு ஒய் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு இஸ் அடுத்து இதுக்கு வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் லிமிட் நம்ம இன்டெக்ரேஷன் எடுத்து லிமிட் சப்ஸ்டூட் பண்ணிக்கணும் சொல்லுறது புரியுதுங்களா ஸோ நெக்ஸ்ட் போகலாங்களா ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸ்னுடைய ரேங்க் பார்த்தோம் இங்கே வந்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு த்ரீ ரெண்டு ரோ மூணு காலம் கொடுத்துருக்கோம் இப்படி கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் சார் என்ன சொல்கிறோம் ஹியர் அட்லீஸ்ட் ஒன் மினார் ஆஃப் ஆர்டர் டூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ அதாவது நம்ம இது எப்படி எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா டூ இன்ட்டு டூ மேட்ரிக்ஸ் மாதிரி மாற்றிக்கணும் அதுதான் இங்கே எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன் த்ரீ இன்ட்டு டூ ஃபைவ் மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதுக்கு வேல்யூ கண்டு டிட்டர்மன் கண்டுபிடிக்கணும் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்னால் ஈக்குவல் மைனஸ் ஒன் நாட் ஈக்குவல் ஜீரோ அப்போது ஜீரோ ஆகலை இப்போ என்ன சொல்லியிருக்கேன் ரோ தான் நமக்கு கணக்கு ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன தான் கணக்கு நமக்கு ரோ மேட்ரிக்ஸ் ரோ தான் அப்போது இதில் மேக்ஸிமம் எத்தனை ரோ இருக்குது ரெண்டு ரோ இருக்குது இது ஜீரோ ஆயிருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஒன் பண்ணணும் இப்போ ஜீரோ ஆகலை அப்போது இதனுடைய மினார் என்ன இதனுடைய ரேங்க் என்ன டூ தான் ஸோ ஆல்சோ தேர் இஸ் நோ மினார் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் கிரேட்டர் தன் டூ டூக்கு மேலே நம்ம பண்ண முடியாது இல்லையா ஒன்னெல்லாம் கொண்டு முடியும் அப்போது ஒன்று வந்து ஜீரோ ஆகுதுனால் ஆக்கலாம் இப்போ இங்கே ஜீரோ இல்லை அப்போ டெஃபோ ரேங்க் வந்து டூ நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கங்க ரேங்க் அவ்வளோதான் ஜீரோ ஆனால் ஒன்று கழிங்க அடுத்தது இன்னும் ஜீரோ ஆச்சுன்னா ஒன்று கழிங்க ஜீரோ ஆகலைனா விட்டுருங்க டேரெக்டாக அதே தான் ரேங்க் ரேங்க் கோ டூ ஆனால் ரேங்கிங்கும் போது எது நம்ம கன்சிடர் பண்ணணும் ரோவை தான் கன்சிடர் பண்ணணும் என்ன முடியும் ரோ எத்தனை ரோ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் போகலாங்களா ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங் கொடுத்துட்டு அது நம்பி இன்வெர்ஸ் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க இன்வெர்ஸ் கேட்குறாங்க அப்போ ஏ கொடுத்தா ஏ இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் ஒன் பை மாடலர்ஸ் ஆஃப் ஏ இன் டு அஜிஏ ஏ இன்வெர்ஸ் ஈக்கோல்டு ஒன் பை மாடலர்ஸ் ஆஃப் ஏ இன் டு அஜிஏ ஃபஸ்ட்டு மாடலர்ஸ் ஆஃபியே கண்டுபிடிக்கணும் ஒரு மேட்ரிஸ்க்கு ஏ இன்வெர்ஸ் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா மாடலர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈகோல்டு ஜீரோவாக இருக்கணும் அது சார் நாட் ஈக்குவல் ஜீரோவா அதாவது ஜீரோ இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மதிப்பாக வரணும் அது பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ்லாம் இருக்கலாம் இப்போ மாடல் சாப்பி ஏ கண்டுபிடிங்க ஆசிட்டிஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரோவையாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்பாண்டிங் பண்ணி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம்னா வி காட்டிட் த ஆன்சர் காட் தன்சர்ன்றது செவன் மைனஸ் சிக்ஸ் ஈக்வல் டு ஒன் கிடைக்குது அப்போ ஜீரோ ஆகலை அப்போது ஏ மா மாடல் சாப்பி நாட் ஈக்குவல் ஜீரோ அப்போ நமக்கு என்ன முடிக்க முடியும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இப்போ சப்போஸ் இந்த இடத்துல மாட்லர்ஸ் ஆஃப் ஏ ஈ ஈக்குவல் டு ஜீரோ ஆகுது சப்போஸ் இந்த இடத்துல மாடலர்ஸ் ஆஃப் ஏ வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஏ இன்வர்ஸ் நாட்டு எக்ஸிஸ்ட்னு எழுதணும் அது கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் கொஷின்ஸ் அப்படி கூட நாங்கள் டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க அது எடுத்தோன்னா போட மாட்லர்ஸ் ஆஃப் ஏ போட்டாங்க தெரிஞ்ச ஆரம்பிச்சிடும் அடுத்து அஜிஏ ஸோ அஜ்ஜியை கண்டுபிடிக்கிறதே ஒரு ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒம்பது எலமெண்ட்டுக்கும் மினார் கண்டுபிடிக்கணும் இதை நம்ம மேட்ரிக்ஸ்லேயே பார்த்துருப்போம் டுவெல்த்தில் அதுதான் எடுத்துகிட்டு இதை நம்ம அடுத்து என்ன பண்ணோம் சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் புரியுதுங்களா இதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக அடுத்த ஸ்டெப்ஸ் என்னாகும் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இப்போ ஏ அஜி அப்படிங்கிறது வந்து ஏ ட்ரான்ஸ்போஸ் கடைசியாக கண்டுபிடிக்கிற இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணுமே ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் நிரல்நிறை மாற்றம் பண்ணணும் அதாவது ரோ டு ரோ டு காலம் காலம் டு ரோ சேஞ்ச் பண்ணணும் அப்போது பண்ணோம்னா அதான் அஜ்ஜியே இப்போது ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏ இன்வஸ் ஈகோல்டு ஒன் பை மாலஸ் ஆஃப் ஏ இன் டு அஜிஏ இல்லைங்களா அப்போ அதில் அப்படியே நம்ம சப்ஸ்க்ரூட் பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் காற்றம் பாருங்கள் அஜிஏ வந்துஸ் நம்ம இப்படி கால்குலேட் பண்ணிக்கணும் இதை அப்படி ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாதான் நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அதை வந்து என்ன பண்ண டிரான்ஸ்போஸ் பண்ணணும் நிலநிறை மாற்றம் அல்லது பண்ணணுமா நமக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இதுதான் அஜிஏ அடுத்து ஏ இன்வெஸ் அப்படிங்கும் போது ஃபார்ம்லாம் தெரியும் ஒன் பை மலஸ் ஆஃப் இன் டு அஜிஏ ஸோ மலஸ் ஆஃபிஏ ஒன்று அஜ்ஜியை நமக்கு தெரியும் சப்ஸூர்ட் பண்ணுறோம் இதை அப்படியே ஃபர்தராக ஒன் பை ஒன் ஈக்குவல் டு ஒன் தான் அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் ஏ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் இதுதான் ஆன்சர் சம் போகலாங்களா ஸோ சம் சமைப்பாருங்க ஐஜன் வேல்யூ கொஷின் நம்பர் தேர்ட்டி எய்ட்டு கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட்டு ஐஜன் வேல்யூ கேட்குறாங்க ஸோ ஐஜன் வேல்யூ கேட்டாங்களா இந்த தான் நம்ம கேரஸெக்ஸ் இக்குவிஷன் யூஸ் பண்ணோம் அதுதான் பயன்படுத்த போகிறோம் போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஏ மைனஸ் லேம்டா ஐ ஸோ ஏங்கிறது என்ன நமக்கு தெரியும் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் லேம்டாங்கிறது கொடுத்துருக்க வேல்யூ அங்கே இருக்கிறது வந்து ஸ்கேலார் கான்ஸ்டன்ட் அது ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் த்ரீ டி த்ரீ மேட்ரிக்ஸ்னால் அது யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும் ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன்று இப்போ ஏ மைனஸ் லேம்டா ஐ இதை அப்படியே நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன் அடுத்து என்ன பண்ண ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டேன் அப்போ ஒன் மைனஸ் லேம் ஜீரோ ஜீரோ ஒன் மைனஸ் லேம்டா ஒன் ஜீரோ ஒன் ஒன் மைனஸ் லேம்டா அடுத்து கேரஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏனால் மலஸ் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஈக்குவல் ஜீரோ அப்படியே ஜீரோ பண்ணணும் பார்த்திங்கன்னா இங்கே முதல் ரோவில் பார்த்திங்கன்னா இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ அப்போ ரெண்டி நம்ம எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதே இல்லை ஏன்னா முன்னாடி ஏதாச்சும் மல்டிப்ளைஸ் பண்ண மல்டிபிளேஷன் பண்ணும்போது ஜீரோ ஆயிடும் அதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஒன் மைனஸ் லேம்டா இன்ட்டு ஒன் மைனஸ் லேம்டா ஹோல் ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்பொழுது

கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டேரெக்டாக கேரஸ்டிக் இக்வேஷன் எழுதிக்கலாம் மாலஸ் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ டூ இன் டூ மேட்ரிக்ஸாக த்ரீ இன்டூ த்ரீ மேட்ரிக்ஸ்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா ஐஜன் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பாக இந்த பேட்டர்னில் இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் ஐஜன் வேல்யூ கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அடுத்து கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் கொஸின் நம்பர் தேர்ட்டி நைனும் ஐஜன் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து cos டீட்டா sin theta கொடுத்து கேட்டிருக்காங்க அப்போ காஸ்ட் டீட்டா sin டீட்டா கொடுக்கும்போதும் அதே தான் process ஏ மார்லஸ் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐஏ இப்போது இதை நான் என்ன பண்ணிட்டேன் கேரக்டர் சிக்ஸ்தி substitute பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் அப்போது இங்கே வந்து டூ 2 டூ unit யூனிட் மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 1 வரும் அது டைரெக்டாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்பொழுது cos டீட்டா மைனஸ் லேம்டா ஹோல் ஸ்கொயர் ஆகும் ப்ளஸ் theta, ஸ்கொயர்டீட்டா ஆல்ரெடி ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர்டீட்டாகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா எகைன் ஏ மைனஸ் பி பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் தான் பண்ண போகிறோம் அப்போது லேம்டா ஸ்கொயர் மைனஸ் காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் லேம்டா lambda square ஸ்கொயர் மைனஸ் டூ லேம்டா காஸ்டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் square theta அடுத்து நமக்கு தெரியும் காஸ்ட் theta ப்ளஸ் சயின் ஸ்கொயர்டீட்டாக ஒன் ஆயிரும் அடுத்து square ஸ்கொயர் மைனஸ் டூ லேம்டா theta ஈக்குவல்ஸ் ஜீரோ இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் டூ லேம்டா காஸ்டீட்டாக ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ இந்த மாதிரி இமேஜினரி வேல்யூக்கு வந்து நம்ம ரூட் எடுக்கும்போது வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன பண்ணணுன்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஒன்று நம்ம படிச்சிருப்போம் டென்த்தில் அதுதான் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏங்கிறது அந்த ஃபார்ம்லா குவாட்ரிக் ஈக்குவேஷனில் இமேஜினரி வேல்யூ ரூட் வந்து இமேஜினரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனில் ஏ அப்படிங்கிறது ஒன்று பிங்கிறது மைனஸ் டூ காஸ்ட் டீட்டா சிங்கிறது ஒன்று அப்படியே அந்த ஃபார்முலா அப்படியே நீங்கள் சப்ஷூட் பண்ண வேண்டியதான் அப்படியே சப்ஸ்கூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது கேன்சல் ஆகிட்டு நமக்கு சைன் டீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் காஸ்டீட்டா அப்போ லேம்டா ஈக்குவல் இ பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ டிட்டான்னு வரும் ஏன்னா இது இமேஜினரி இல்லைங்களா போது இ பவர் மைனஸ் மை ப்ளஸ்ஆர் மைனஸ் ஐடிட்டா அப்படின்னு வரும் வந்துடாதீங்க இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதில் ஐஜினல் வேல்யூ கேட்டாங்கன்னாவே இ பவரில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ தான் உன்னாடி உதவ காட்டுறேன் பார்த்துக்குங்க கெரஸ்க் ஈக்வேஷன் சப்ஷூட் பண்ணியிருக்கோம் அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் தென் ஏ மைனஸ் பிவல் ஸ்கொயர் ஃபார்ம்லா எடுத்துருக்கோம் அப்புறம் காஸ்ட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா டீட்டா ஒன்று ஒன்று எடுத்திருக்கோம் அடுத்து இமேஜினரிக்கு ரூட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா சப்ஷூட் பண்ணியிருக்கோம் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ டூ ஏ அதுக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ கொடுத்துருக்கேன் சப்ஷூட் பண்ணியிருக்கேன் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் லம்டாவோட வழி இருக்கும் புரியுதுங்களா அடுத்த ப்ராப்ளம் போகலாங்களா ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க டெல் ஏ டாட் பி கேட்குறாங்க டெல் ஏ டாட் பி கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ டாட் பி கண்டுபிடிக்கும்போது இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸு தான் இருக்குது இங்கே ஜே தான் இருக்குது அப்போ எதோ ஒன்று இல்லைன்னா அதில் என்ன பண்ணிக்கணும் ஜீரோ போட்டுக்கணும் அப்போ இங்கே ஐ இருக்குது இதில் ஐ இல்லை அப்போ ஜீரோ போனால் ஜீரோ இன்ட்டு இருந்து ஜீரோ ஆயிடும் மாதிரி இங்கே ஜே இருக்குது இங்கே ஜே இல்லை ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அப்போ ஏ டாட் பி ஈக்குவல் ஜீரோ ஜீரோ ஆயிடும் அப்போ ஏ டாட் பியே ஜீரோ ஆனால் அதுக்கு டைவர்ஜன்ஸ் கண்டுபிடிக்க போகிறது ஜீரோவாக தான் ஆகும் அப்போ ரொம்ப சிம்பிள் அப்போ அப்போ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒனுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து கொஷின் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் அதை கோத்ரூவ் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ